ஜிவி டூ ஆகா தமிழில் வர ஆகஸ்ட் நைன்டீன் ப்ரீமியர் ஆக போது ட்ரையாங்குர் தியரியை வச்சு டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ஆகி பார்த்த எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த படம் தான் ஜிவி ஸ்டோரியாகவும் சரி ஸ்கிரீன் ப்ளேயாவும் சரி மிரட்டியிருப்பாங்க எல்லாமே அந்த படத்தில் ரொம்ப புதுசாக இருக்கும் தொடர்பியல் முக்கோண விதி மையப்புள்ளி இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க ஒரே மாதிரியான விஷயம் வெவ்வேறு குடும்பங்களுடைய ஜெனரேஷனை ஆக்கிரமிக்கும் இப்போ ஒரு ஃபேமிலியில் நடந்த விஷயம் இன்னொரு ஃபேமிலியில் நடந்திருக்கலாம் இல்லைனா இப்போ நடந்துகிட்டு இருக்கலாம் இது எத்தனை ஜெனரேஷன் எவ்வளோ தடவை நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இந்த மாதிரி தமிழில் ஒரு புது கான்செப்டை எடுத்து படமாக பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜிவி சக்ஸஸ் ஆச்சு இப்போ, டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஜிவியோடைய சீக்குவல் ஜிவி டூ இதே கான்செப்ட்டில் வரப்போது ஏற்கனவே இந்த படத்தோடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது பார்ட் ஒன் எங்கே முடிஞ்சுதோ அதே இடத்துல இருந்து தான் ஜிவி டூ ஸ்டார்ட் ஆக போகுது மைம் கோபிக்கு நடக்கிற அதே சம்பவங்கள் தான் ஹீரோவுக்கு நடக்கும் மைம் மைம்கோபியுடைய அக்கா மகளுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும் இந்த தொடர்பியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஹீரோ அந்த கண்ணு தெரியாத பொண்ணையே மேரேஜ் பண்ணிப்பார் ஸோ ஜிவி ஒன் முடியும் போது தொடர்பியல் முடிஞ்சுதுங்கிற ஒரு திருப்தியோடைய ஹீரோ இருப்பார் ஆனால் ஜிவி டூ ட்ரெய்லரில் தன் மகளுக்கு கண்ணு தெரியலன்னு ஃபோன் பண்ணி ஹீரோவுடைய அக்கா சொல்லுவாங்க ஸோ மயம்கோபியுடைய அக்கா மகளுக்கு கண்ணு தெரியாமல் போன மாதிரியே இங்கேயும் இவருடைய அக்கா மகளுக்கும் கண்ணு தெரியாமல் போகுது ஸோ தொடர்பியல் தொடருது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் ஜிவி ஒனில் ஈஸியாக புரிய வச்சுருப்பாங்க அதுக்கு ஜிவி ஒனில் வந்த டைலாக்ஸ் பெரிய ஹைலைட்டாக நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜிவி டூலையும் டைலாக்ஸ் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போது அது இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்லையே கிளியராக தெரியுது டேரெக்ஷன் விஜே கோபிநாத் மியூசிக் சுந்தரமூர்த்தி கேஎஸ் டிஓபி பிரவீன் எடிட்டர் பிரவீன் கேஎல்னு ஜிவியில் ஒர்க் பண்ணுனா அதே டெக்னிஷியன்ஸ் தான் ஜிவி டூலையும் ஒர்க் பண்ணுறாங்க பட் இதில் மாநாடு ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி உள்ளே வந்திருக்கிறதால கொஞ்சம் நல்லாவே செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க குறிப்பாக ட்ரெய்லரில் வந்த பிஜிஎம்லாம் வேற லெவலில் இருந்தது முக்கியமாக இந்த படத்துடைய ஹீரோ வெற்றி எட்டு தோட்டாக்கள் ஜிவி இப்போ லாஸ்டாக ஜோத்தின்னு இவர் ஒரு படத்தில் நடித்தாலே அதை நம்பி போய் நாம பார்க்கலாம் ஜிவி டூ இப்போது ஆகா தமிழில் ஆகஸ்ட் நைன்டீன் வரப்போகுது ஒருவேளை இந்த படம் நல்லா இருந்து இந்த மூவிக்கு பெரிய சக்ஸஸை நாம் கொடுத்தா கண்டிப்பாக இந்த டீம் இன்னமும் நிறைய நல்ல படங்களை கொடுப்பாங்க ஜிவி ஒன்றும் ஆகா தமிழ்லையே இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது ஜிவி ஒன் பார்க்கலனா இப்போவே பார்த்துருங்க ஏன்னா ஃப்ரைடேவே ஜிவி டூவும் வரப்போகுது கண்டிப்பாக ஜிவி ஒன் மாதிரியே ஜிவி டூவும் நல்லா த்ரில்லராக இருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் ஜிவி டூக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்